நீலாம் சினிமாவுக்கு வேணான்னு சொன்ன ஒரு மூமெண்ட்டை வந்து நான் சந்திச்சிருக்கேன். நான் காலேஜ் டைமில் ஃபர்ஸ்ட் டைமாக நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணுறப்போ ஒரு டைரக்டரேட்டை போயிட்டு நான் பேசினேன். நான் அவங்க நிறைய படம் பண்ணியிருக்காங்க, இண்டஸ்ட்ரியில் நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட பேசுகிறப்போ வந்து நான் அப்போ வந்து நான் நிறைய அந்த ஸ்ட்ரீட் தியேட்டர்லாம் பண்ணியிருக்கேன். நான் அது பற்றின எழுதின ஒரு பாம்ப்ளெட் எதுவுமே கொடுத்தேன். அதை படிச்சுட்டு அதில் வந்து நிறைய அந்த சோசியலாக நான் நிறைய எழுதியிருந்தேன், கவிதைகள்லாம் எழுதியிருந்தேன். முதல்ல அவர் கவிதையே அம்பக்குன்னார். அந்த வார்த்தையை அவர்கிட்ட இருந்தால் நான் கற்றுக்கினேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வேறு என்ன சொன்னார்னா, உனக்கு கமர்ஷியல் ஐடியாவே கிடையாது, நீ ஏதோ சீர்திருத்தவாதி மாதிரி இருக்கிற, உன்னுடைய இது பாம்ப்ளெட்லாம் படிக்கிறப்போ இந்த மாதிரி ஆளுங்க சினிமாவுக்கு செட் ஆக மாட்டாங்க, யுவர் நாட் ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் பயங்கரமாக நான் என்ன சரி பண்ணிக்கிறேன். நான் சரி பண்ணிக்க மீன்ஸ் நான் இப்படி தான் பண்ண போகிறேன், இப்படி தான் இருக்க போகிறேன், இப்படி தான் நான் சினிமாவில் வரப்போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக அப்போ தான் டிசைட் பண்ணேன். அதனால் என்னை நான் மாற்றிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். படிக்க ஆரம்பித்தேன், எழுத ஆரம்பித்தேன். அப்போ தான் வந்து நான் டெய்லி படிக்கணும், எழுதணும், படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு மூணு விஷயத்த வந்து ஒரு உறுதிமொழி மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதில் டெய்லி எழுதுவேன், டெய்லி படிப்பேன், டெய்லி படம்